ஹாய் கைஸ், என்னடாது நான் கையில் பிஸ்கெட்டோட நிற்கிறேன்னு கேட்டிங்கன்னா, யூடியூப்பில் ஒரு வீடியோ ஒன்று சஜஷன் ஆச்சுங்க. போயிட்டு வேகமாக பிஸ்கெட்டை வாங்கிட்டு வந்து அந்த பிரித்து ஒவ்வொன்றும் ஜாருக்கு மாற்றியாச்சு. ஜாரை கொண்டு போய் மிக்சியில் த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் நான் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நைஸாக இருக்கணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் மறக்காமல் வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு குண்டாக்கு மாற்றிக்கோங்க. குண்டாக்கு மாற்றி முடிச்ச பின்னாடி அரை டம்ளர் பால் ஊற்றிக்கோங்க. அரை டம்ளர் பால் ஊற்றி முடித்த பின்னாடி மைதா மாவு எப்படி நல்லா இதாவோ பிசையுமோ அதே மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. நல்லா பிசைஞ்சு அதை நல்லா தண்ணியாட்டம் போகாத மாதிரி பார்த்து பிசைஞ்சிக்கோங்க. தண்ணியாட்டம் போச்சுன்னா இன்னும் ஒரு பிஸ்கட் பேக்கெட் கூட அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவுலாம் பிசைஞ்சு முடிச்ச பின்னாடி ஃபைனல் டச்சை நம்ம எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். பார்த்தா உங்களுக்கே தெரியும் அது மைதா மாவு மாதிரி அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நல்லா புரியும். அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு கடாயை வச்சு அதில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி நல்லா ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் எண்ணெய் காயிற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் செஞ்சது அழகாக உருண்டை பிடிச்சி குலாப் ஜாம் சைஸுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெயில் ஒரு சிக்ஸ் டு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா வேகும். அதுக்கப்புறம் பாவை செஞ்சு வச்சு அதில் போட்டுக்கோங்க. நல்லா ஒரு டென் மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்த்தா நம்ம குலாப் ஜாமுன் ஃபைனலி ரெடி. நம்ம சேனலில் மறக்காமல் உள்ள இருக்கிற வீடியோலாம் செக் பண்ணி பாருங்கள் ஃபுல் வீடியோவும். பாய், சீ டுமாரோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.